Ramadan, Ramadan, Ramadan. Islamic Telecast, connecting with Islam. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله النبي الكريم وعلى آله وصحبه الطيبين الطاهرين. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. السلام عليكم ورحمة الله وبركاته. الله எப்படி இருக்கீங்க? الحمد لله. அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு டாபிக், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத வச்சு தான் ஓடும் இன்ஷா அல்லாஹ். ஒன்றுன்னு சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? லைஃப் எப்படி போகுது? நிம்மதியாக போகுதுங்களா? நைட் ஒழுங்காக தூங்குறீங்களா? மோஸ்ட்லி இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ்ஸுடைய ஆன்சர், அடையேன்ப்பா நீ வேற இருக்கிற டென்ஷனே போதாது, நீ இங்கேயும் நீ அதை ஞாபகப்படுத்துறியா அப்படின்ற ஆன்சராக தான் இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம லைஃப்பில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, விதவிதமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. நைட்டு நிம்மதியாக தூங்கி கனவு வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு அடி மேல அடியாக தான் விழுந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் நொடி வந்து 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 டாக்டர்கிட்ட போய் போயே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுது. இன்னும் பல வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்கும், கடன் தொல்லையாக இருக்கும், அதை நினச்சி 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 தூக்கம் போன காலமாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு உறவுகளில் பிரச்சனையாக இருக்கும், கணவன் மனைவி கிடையாது பிரச்சனையாக இருக்கும், இல்லை வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள பிரச்சனையாக இருக்கும். இதை நினச்சி டென்ஷனாகி பிபி ஏறின சிஸ்டர்ஸ் பல பேர் இருப்பீங்க. இல்லை மற்ற சிஸ்டர்ஸ்க்கு தாங்கிக்கவே முடியாத அடிகள்லாம் சில வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பெரிய போராட்டத்தில் தான் ஓடுறோம்னு சொல்லலாம். இது என்ன, இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை ஒரு சோதனையாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். இட்ஸ் அ டெஸ்ட். இது நம்ம அமல்களில் சிறந்தவங்க யாருன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிருக்கான். ஸோ இந்த லைஃபே வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு தான். அப்படின்றப்ப இங்கே பிரச்சனை வர்றது நார்மல். பிரச்சனையே இல்லைன்னா துன்யா ஜென்னாவாயிருப்பேங்க. அப்புறம் ஜென்னாக்கும் துன்யாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? பட் இந்த பிரச்சனையில நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம அதை எப்படி டீல் பண்ணுறோன்றது தான் இப்போ மேட்டர். ஸோ இங்கே பிரச்சனை வருது, ஓகே அல்ஹம்துலில்லா, இதெல்லாவுடைய டெஸ்ட். என்ன இருந்தாலும் எல்லாம் கூட இருக்கா, அதுக்குண்டான கூலி நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்ற ஆட்டிடியூடு இருக்கிறவங்க நம்ம எல்லாம் ரொம்ப கம்மியான பேர். ஒரு பிரச்சனை வந்தால் திணறி போறவங்க, அப்படியே என்னால தாங்கிக்கவே முடியல, என்னடா வாழ்க்கை இதுன்னு விடிய விடிய தூக்கத்தை இழந்துட்டு இருக்கிறவங்க தான் முக்காவாசி பேர். இது எதுனால அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிடுறான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ. உபதேசம்ன்றது என்ன? குர்ஆன், அல்லாஹ்வுடைய உபதேசம் குர்ஆன். யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையே ஒரு நெருக்கடியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம குர்ஆனை விட்டு எந்த அளவுக்கு தூரமாயிருக்கோன்றதுமா. நீங்கள் இல்லைங்க, காலையில் நான் எத்தனையோ ஜூஸ் முடிக்கிறேங்கன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் எவ்வளோ பேர் அதை அர்த்தத்தோடு ஊதுறீங்க, எவ்வளோ பேர் அதுலேருந்து மெசேஜ் எடுத்து அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் குர்ஆனில் சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணி அதை ஹார்ட் கொண்டு போகிறீங்க. வெரி லெஸ். உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் குர்ஆன்ட ஒரு கான்ஸ்டன்டான ரிலேஷன்ஷிப், டெய்லி ரிலேஷன்ஷிப் வச்சு அதில் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி அதை தொழுகையில் ஊதி பார்த்து தொழுகையில் அதனுடைய ஒரு ருசியை கண்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் கஷ்ட சோகத்தில் இருக்கேன்னா சொல்லவே முடியாது. உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு சுனாமியே ஓடலாம், ஆனால் குர்ஆனுடைய வாழ்க்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நான் அடித்து சொல்கிறேன் சிஸ்டர்ஸ், அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அது ஒரு உங்கள் லைஃப்பே மாற்றிடும். நான் எப்பயுமே கொடுக்குறது என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை ஆல்ரெடி பல சிஸ்டர்ஸ் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போயிருப்பீங்க, பட் ஸ்டில் நியூ சிஸ்டர்ஸ்க்காக சொல்கிறேன். எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி, ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை இல்லை. மேரேஜ் ஆன 2 இயர்ஸ்லாம் செம்ம டிப்ரெஷன், இப்படி டாக்டர் டாக்டராக பார்த்து பார்த்து டீ டென்ஷன் ஆகி போன நிலைமைகள். ஆனால் இப்பயும் நான் குழந்தை இல்லை, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஐ அம் ஹாப்பி. மனசார உண்மையாக சொல்லுவேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போ வந்து குழந்த குழந்த குழந்தைன்னு போயிட்டே இருந்தப்ப ஒரு டைம்ல வந்துட்டு கஹஃப் சூரா அர்த்தத்தோட ஓதுனேன். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான், அல் மாலு வல் பனூன ஜீனத்து ஹயாத்து துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைரும் இன் ரப்பிக வ கைரும் அமலா. அதாவது வெல்த் அண்ட் சில்ட்ரன் ஆர் த அடோன்மெண்ட் ஆஃப் லைஃப்,
நம்மள்ட்ட இருக்க சொத்தும் பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையோட அலங்காரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உங்களுடைய டீட்ஸ் தான் உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் வரப்போறது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, எனக்கு அப்படி ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு அந்த சூரா ஓதனப்ப. அதிலிருந்து நான் ஃபீல் பண்றதே விட்டுட்டேன். அலங்காரம்னு அல்லாஹ் சொல்லியிருக்க ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணும்? அதுக்கு பதிலாக பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லியிருக்கா, நீங்க கன்சிஸ்டண்டா செய்யற அமல்கள் தான் உங்களுக்கு பெட்டர் அப்படின்றப்ப நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? உண்மையிலே பார்த்து அப்ப நான் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், எனக்கு எது குழந்தை வேணும் அப்படின்றப்ப இந்த உலகத்துல என்ன பாத்துக்கிறதுக்கா? கண்டிப்பா இல்ல. எனக்கு எது குழந்தை வேணும்? அல்லாவுடைய பாதையில என்ன அல்லாட்டு நெருக்கமாக்கக்கூடிய ஒரு குழந்தையா, அல்லாவுடைய பாதையில ஒரு ஆலிமாவோ ஹாஃபிஸாவோ நான் வளர்த்தக்கூடிய ஒரு குழந்தையா தான் நான் ஆசைப்படுறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வந்துட்டு இல்ல, இப்ப கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஏன் குழந்தைய எதிர்பார்த்து குழந்தைய என் பாதையில போகணுன்ற, நீ ஏன் என் பாதையில வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நான் பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அது நான் ஐ ஆம் நாட் டினைங் இட். பட் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு சோதனையில என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதுன்றத நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த ஒரு குரான்ல அந்த ஒரு ஆயத்தை படிச்சதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய டைம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் குழந்தை இருக்கவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எவ்வளவு பிஸியா இருப்பேன். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் டைம் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம என் கணவரோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. அது குட் பி ரொமான்டிக் வித் ஹிம், வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போறோம்னு வைங்க. நம்ம குழந்தை வேணான்னு இல்லை, பட் அல்லாஹ் எப்போ கொடுக்குறான்னு வெயிட் பண்ற வரைக்கும் நம்ம ஏன் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே அப்படி வாழ்வே மாயம்னு இருக்கணும்? அல்லாஹ் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் எப்போ வந்துச்சுன்னா, குர்ஆன்ல அந்த ஆயத், அதாவது எனக்குன்னே உள்ள ஸ்மரணத்துல அந்த ஆயத்தை இறக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொருவருடைய லைஃப்ல ஏற்படுற பிரச்சனைக்கு கண்டிப்பா குர்ஆன்ல ஆன்சர் இருக்கு. ஆனா அந்த ஆன்சர் தேடி நம்ம எப்ப குர்ஆன் திறக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்போ நம்ம ஒரு டெய்லி ரிலேஷன்ஷிப்பா குர்ஆன் பேசுறோமோ, நம்ம எப்படி ஒரு கஷ்டம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஆனா அந்த அம்மானால ஒண்ணுமே செய்ய முடியாது ஃபீல், அவங்க அதுக்கு மேல புலம்புவாங்க, பட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையை புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. அவங்களால ஒண்ணுமே உங்க லைஃப்ல மாற்ற முடியாது, ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவங்க எவ்வளவுதான் அவங்க மீது பாச வச்சிருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம லைஃப்ல ஹெல்ப் யாருனால பண்ண முடியும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாலதான் பண்ண முடியும். அவன் அதை ஆல்ரெடி எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி பண்ணிட்டான். எப்பன்னு பாத்தீங்கன்னா, எப்ப நம்மளுக்காக குர்ஆனை இறக்குனாலும் அப்பவே அந்த ஹெல்ப் பண்ணிட்டான். அந்த ஹெல்ப் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. நம்ம அதை ஓபன் பண்ணி அதுல ஹெல்ப் கண்டுபிடிக்கணும் தான். இதுக்கு கூட நம்மளால முடியலன்னா, அது வி ஆர் தி பிக்கெஸ்ட் லூசர்ஸ். ஸோ இன்ஷால்லா இனிமேல் இது ஒரு நீயாவா எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமா போய் அல்லாட்ட போய் புலம்புங்க. எப்படி இருக்குன்னா, அதாவது அல்லாட்ட புலம்புறதுல ஒரு ஃபார்மேட் எல்லாம் கிடையாது, இப்படிதான் புலம்பணும்னு எக்ஸாக்டா உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி புலம்புவீங்களா, நானும் அப்படிதான் புலம்புவேன். இல்லை என்ன வேலை, என்னால முடியல, எல்லாம் கஷ்டமா இருக்கல, இப்படியே புலம்புவேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அவன் இறைவன், ஹீஸ் மை ராப். ஸோ ஐ ஸ்பீக் டு ஹிம், ஐ டாக் டு ஹிம். ஒவ்வொரு செகண்டும் பார்த்துட்டு இருக்கான். சில பொருள் என் தாய் கூட என்ன எல்லா செகண்டும் பாக்குறது இல்ல, ஏதாவது ஒரு மூலையில இருக்காங்க, நான் போன் பண்ணி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அது கூட எல்லா நேரமும் அவங்க போன் அட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் சில நேரம் பிஸியா இருப்பாங்க. பட் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடைய லவ் அப்படி கிடையாது. எவ்ரி செகண்ட் ஹீ இஸ் வாட்சிங் மீ, எவ்ரி செகண்ட் ஹீ இஸ் ஹியரிங் மீ. இந்த செகண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த செகண்ட் உங்க மனசுக்குள்ள என்ன வேதனை ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதாவது எனக்கு ஒரு வயிற்று வலின்னு வந்து, அம்மா வயிற்று வலிக்கு இது எப்படி நார்மலா மட்டும்தானே சொல்லுவோம், ஏ பெசாமி அடி வயிற்று வலி வரும் அப்படின்னு அம்மா மருந்து சொல்லுவாங்க, இல்லைன்னு மிஞ்சி மிஞ்சி போட இது எடுத்து மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெயின் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்களா? ஓ, அம்மாவோடைய லவ்வும் ஒரு லிமிட் தான். இருக்கிறதுல இந்த உலக வாழ்க்கையில அம்மா லவ் தான் ஜாஸ்தி, பட் அவங்களதே லிமிட் தான். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப என்னுடைய ரப் உடனே அதை அசால்ட்டா விட்டுற மாட்டான், பரவாயில்ல அதை பெயின் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டான். அங்க ஒரு முள் குத்தனா கூட என்னுடைய பாவங்கள்ல ஒன்னு கழிப்போம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும்தான், நீங்க தனியா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில, உங்க தனியா கஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்கன்னு. நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும் அவன் பார்க்காம இல்ல, உங்க மனசுல படுற ஒவ்வொரு வேதனையும் அவனுக்கு தெரியாம இல்ல, எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு பதிலாக கூலிக்கு மேல கூலியா அவன் கொடுத்து அப்படி தள்ளிட்டு இருக்காங்க. ஜன்னால உங்களுக்கு அப்படி பெரிய ஒரு மாளிகையை ரெடி பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அவங்க உங்களுக்கு கூலி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டி கஷ்டம் வர்றப்ப சந்தோஷத்தோட ஃபேஸ் பண்ணுவேன், ஏ ரப் இதுக்காக எனக்கு கண்டிப்பா ஒரு கூலி கொடுக்காம விட்டுற மாட்டா, நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட லைஃப் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுடைய இறைவன் யார்? ரஹ்மான் பா, ஹி
the most merciful. அவன் இருக்கிறப்ப நம்ம எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடி வந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இருங்க, அல்லாஹ் இருக்கான்னு. ஆனால் இந்த நம்பிக்கை எப்போ வரும்னா, ஒன்லி வென் யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு அல்லாட்டு நெருக்கமாக முடியும். இந்த ஆயத் இதோட முடியறது இல்லை, 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஆடியோ, ஆனால் நான் முடிக்கிற மாதிரி இல்லை, அந்த ஆயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, நாம் அவனை கியாம நாளில் குருடனாகவே எழுப்புவோம். வி வில் கேதர் ஹிம் இன் தி டே ஆஃப் ரிசரக்ஷன் பிளைண்ட். அல்லாஹு அக்பர். குர்ஆனை புறக்கணிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும், அது கூட ஒரு சைடு வச்சிடலாம் சிஸ்டர்ஸ். ஆனால் ஆஹிரத்துடைய பனிஷ்மெண்ட் யோசிச்சு பாருங்க, கேமனால குருடனாக எழுப்புவோம். இதுக்காக பிளைண்டாக எழுப்பணும் சொல்கிறான்றது கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஆஹிரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிக்கெஸ்ட் நேமா இந்த ஃபைனல் நம்மளுடைய ரிவார்ட் ஜன்னா கிடையாது. ஜன்னா இஸ் நாட் த ஃபைனல் திங், ஜன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உண்மையிலே ஆஹிரத்துடைய பெரிய குழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கறது. இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நானோ செகண்டும் நம்மளை பார்த்து 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 நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அந்த ரஹ்மானை மீட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்கு. உலகத்தில் யாருனாலுமே நம்ம மீது அவ்வளோ பாசம் வைக்க முடியாது, உலகனால மட்டும்தான் வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய பாசத்துக்குலாம் ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. அது நினைச்சு பார்த்தா, அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை வந்து நம்ம பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு, நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள், கெட்ட விஷயங்கள் நம்ம அத்தாங்க தெரிஞ்சா கூட நம்மளை வெறுத்துருவாங்க. ஆனா எல்லா அழுக்கும், எல்லா பாவம், நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம்னு அவனுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம மீது வச்சிருக்க பாசத்துல 1% கூட குறையாம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ரஹ்மான் நம்மளுடைய ரப், அந்த ரப்ப பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் நம்மளுக்குலாம் இருக்காதா? அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பார்க்கணும்னு ஜென்னாலாம் நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ், ஜென்னாலாம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கணும், எல்லாம் போய் நிக்கணும் அல்லாஹ் முன்னாடி. ஒரு குட்டி குழந்தை அம்மாட்ட எப்படி ஓடி போவோமா, அதை விட ஒரு ஆசையோட எல்லாம் போய் பார்க்கணும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எப்படி இருக்கும், அவனுடைய அல்லாஹ்வின் முகம் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன சிஸ்டர்ஸ் வேணும்? கண்ணு. ஆயிரத்தில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம், நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு. இந்த கண் பார்வை தேவை, கண் பார்வையில் தான் அல்லாஹ் பார்க்க முடியும். அல்லாஹ் நம்மளை குருடனா எழுப்பிட்டா எப்படி நம்ம அல்லாஹ் பார்க்க முடியும்? நீ என்ன மறந்துட்டு உன வாழ்க்கையில இருந்தல்ல, நீ என்ன பார்க்க முடியாது நல்லா சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அனைவரையும் இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியத்தை விட்டு பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ், ஹை டைம் சிஸ்டர்ஸ், ஹை டைம் கோ டு குர்ஆன், ரன் டு குர்ஆன், மேக் அ பாண்ட் வித் குர்ஆன்.